பை நவ் நீங்கள் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க எஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கான ரிசல்ட் வந்து நம்ம செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த்லேருந்து டுவெண்ட்டி எய்த்க்குள்ளே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இருக்காங்க ஆஃப்டர் தட் ரிசல்ட் வந்த உடனே யூஷுவலாக எவ்ரி இயர் என்ன நடக்கும்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் நடக்கும் பட் திஸ் டைம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் நடந்ததுனால சீக்கிரமாகவே நமக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ ஆஸ் அ சேஃப்டி பர்பஸ் நமக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணி வச்சோம்னா தான் நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கவுன்சிலிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் தீஸ் ஆர் த டென் இம்பார்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் யூ ஷுட் ஹாவ்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பத்து டாக்குமெண்ட்ல த தஃப்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அட்மிட் கார்டு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கெடுத்துட்டு போயிருப்பீங்க அந்த அட்மிட் கார்டை பதமாக வச்சுக்கோங்க அப்படி அது தொலைஞ்சு போச்சு நீங்கள் தூக்கி போட்டிங்க நினைச்சிங்கன்னா புது அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க தட் இஸ் சேஃபர் தென் ஆஃப்டர் தட் கிளாஸ் மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் போர்டு படிச்சாலும் சரி சிபிஎஸ்சி படித்தாலும் சரி ஐசிஎஸ்சி படிச்சாலும் சரி கிளாஸ் டுவெல்க்கான மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும் தேர்ட் திங் இஸ் கிளாஸ் டென்த் மார்க் ஷீட் கிளாஸ் டென்த்கு கிளாஸ் டுவெல் மாதிரி தான் கிளாஸ் மார்க் ஷீட் நம்ம கையில் இருக்கணும் அண்ட் த ஃபோர்த் டாக்குமெண்ட் இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தோம்னா நமக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யார் வந்து நீங்கள் அப்ளை எக்ஸாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ சீட் வாங்க போகிறீங்களோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் இது யார் யாருக்குனா ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகிரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது மற்ற எல்லா கேட்டகரிக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்தும் பேரண்ட்ஸ்தும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸோ இந்த ஆறு கேட்டகரிக்குமே கண்டிப்பா அவங்களோட அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மஸ்ட் இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இட் இஸ் எசன்ஷியல் ஆஃப்டர் தட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பக்கத்தில் இருக்க தமிழ்நாடு வந்த தீ சேவை மையம்னு இருக்கும் இ சேவை மையம்னு அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணும் இன்கம் சர்டிஃபிகேட்டு வேணும் ஸோ நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும் இன்கம்னா உங்கள் வீட்டில் யார் ஓவரால் இன்கம்க்கு சர்டிஃபிகேட் நீங்கள் இ சேவை மையம்ல போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் The seventh document is நீட் 2020 டுவெண்ட்டி ஸ்கோர் கார்டு ரிசல்ட்ஸ் வந்த அப்போ உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட ஸ்கோர் கார்டு தருவாங்க அதை நல்லா ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் ஓகே கலர் பிரிண்டோட ஒன்னே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நான் அடுத்து சொல்கிறேன் எஸ் ஆஃப்டர் தட் கிளாஸ் 12 admit card. நீங்கள் வந்து அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் எப்படி என்ன சொல்லலாம் ஸோ நீங்கள் சிபிஎஸ்சியை படித்தாலும் சரி ஸ்டேட் போர்ட் படித்தாலும் சரி கிளாஸ் டுவெல்க்கான அட்மிட் கார்டு இல்லை ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டி பர்பஸ் இது அந்த அளவுக்கு மாட்டாங்க கேட்க மாட்டாங்க எதுக்கும் நம்ம வந்து கிளாஸ் டுவெல்கான அட்மிட் கார்டு கண்டிப்பாக நம்ம வச்சிருக்கணும் ஓகே ஆஃப்டர் தட் ஐடி ப்ரூஃப் எல்லாருக்கும் ப்ரிஃபரன்ஷியலி ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும் ஆஃப்டர் தட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எக்ஸாம் அப்போ அப்ளை பண்ண ஆறு அந்த இருக்குல்ல அந்த ஃபோட்டோவை ஆறு எடுத்து வச்சுக்கோங்க சிமிலராக இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே இந்த பத்து டாக்குமெண்ட்டுக்கான ஜெராக்ஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் அஞ்சுலேருந்து ஆறு காப்பி கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த இயர் நீங்கள் வந்து கவுன்சிலிங் நீங்கள் போனதுக்கப்புறம் சரி காலேஜ் ஜாயின் பண்ணுறப்பையும் சரி உங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த பத்து டாக்குமெண்ட்ஸ்க்கான நீட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரிஜினல் நீங்கள் ஒரு ஃபைல் ஃபுல்லாக நீங்கள் இதுக்கும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே அஞ்சுலேருந்து ஏழு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஜெராக்ஸ்க்கு நிறைய வேலை இருக்குது கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ கம்ப்ளீட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைல் அப் பண்ணி இப்பயே ரெடி பண்ணுங்க இப்பயே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ண ஆரம்பிங்க எங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக அப்ளை பண்ணுனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இன்கமும் நேட்டிவிட்டியும் கடைசி டுவெல் மந்த்ஸ்க்குள்ளே இருக்கணும் நீங்கள் கவுன்சிலிங் போக போகிறீங்கன்னா அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு கடைசி ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்தக்குள்ளே எடுத்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்கு நீங்கள் போய்ட்டு பக்கத்தில் இருக்க தமிழ்நாடு இ சேவை மையமில் போயிட்டு நேட்டிவிட்டி இன்கம் கொஞ்சம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்டர் தட் நீட் டுவெண்ட்டி டுவெண்டி கார்ட் ஸ்கோர் கார்டு நமக்கு வரும் அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கும் ஜெராக்ஸ் பண்ணிடுங்க அட்மிட் கார்டு ரொம்ப எசென்ஷியல் கிளாஸ் டுவெல்கும் சரி நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அட்மிட் கார்டு சரி மல்டிபிள் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க வெரி நீட் ஓகே ஆஃப்டர் தட் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு போதும் பேன் கார்டு இருக்குன்னா பேன் கார்டு எடுத்துக்கோங்க இன்னும் வேறு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும் ஆனால் அளவுக்கு அவங்க கேட்கல ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் இஃப் பாசிபிள் எடுத்து வச்சுக்கோங்க மல்டிபிள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல் ரேஷன் கார்டு வேணும் ஆஃப்டர் தட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக ஒரு ஆறு ஃபோட்டோ மிச்சம் மினிமம் இருக்கணும் ஆறு ஃபோட்டோ அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை வச்சுருந்தாலும் சரி சிக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சார் எசன்ஷியல் ரேஷன் கார்டு ஒரிஜினல் ரேஷன் கார்டு எடுத்துட்டு போங்க நமக்கு இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு தேவைப்படும் ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் இந்த பத்து டாக்குமெண்ட் essential வேணும் நான் ஃபர்தராக எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் சரி நீட் 2020 டுவெண்ட்டி லெட்டராக கவுன்சிலிங் லெட்டராக நான் ஃபுல் அப்டேட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது எந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுன்னு ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு தரேன் ஃபார் தட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஜூனியர்ஸ் யாராவது இப்போ நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் முடிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் நீங்களும் அவங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுங்க பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான பீரியட் இது அவங்க வந்து கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட ப்ரிப்ரேஷனை கரெக்டாக ஒரு ஆர்டர்ட் மேனரில் நானும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட வீடியோஸ் இருக்குது அதுக்கான லிங்க் ஐ டிஸ்கிரிப்ஷனில் ஐயில் கொடுக்குறேன் இங்கே போய் பாருங்க நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இஃப் பாசிபிள் நீங்களும் பர்சனலைஸ் கைடன்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாரல் ஒரு லிட்டரல் சப்போர்ட் கூட இருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கைட் பண்ணாங்கன்னா சூப்பராக படிக்கலாம் எஃபெக்டிவ் மேனரில் படிக்க முடியும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இண்டியா லெவலில் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் சீட்ஸ் எடுக்க முடியுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் இது பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் என்ஜாய்ட் திஸ் தேங்க்யூ ஆல் பாய்